ஆண்டுதோறும் குரூப் போர் பணியிடங்களுக்கு 20,000 பேரை தேர்வு செய்ய வேண்டும் என்று போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். 50,000 அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000. இந்த 25,000ங்கிறது எல்லாமே சேர்ந்தது. இந்த நார்மலாக இருக்கக்கூடிய அரசு பணியும் சேர்ந்தது, ஆசிரியர்களும் சேர்ந்தது, மற்ற அதுலேயும் நிறைய போஸ்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வரப்போகிற குரூப் ஃபோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 குறைவாக வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசு கொஞ்சம் பரிசீலனை எடுத்துக்கொண்டு இந்த வேகன்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வரப்போகிற குரூப் ஃபோரில் ஒரு 20,000 அந்த மாதிரி ஆண்டுக்கு 100,000. ஏன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட சேவை பாதிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட்டு அல்லது 3 பேரோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களும் நிறைய மன உளைச்சலில் இருக்கிறாங்க. வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுநர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. முதல்வர் அவர்கள் அரசு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினாங்க. அப்போ வழங்கும் போது சொன்னாங்க, வரும் அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இது 2 ஆண்டுகளுக்கு 50,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட இதில் பேட்டி கொடுத்துருந்தேன் இந்த News 18ல். ஸோ அதில் சொல்லியிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆண்டுகளில் 50,000 அப்படிங்கிறது ஒரு யானைக்கு வந்து சோளப்பொறி போன்றது. நேற்று முதல்வர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் இந்த பேட்டியில் நான் நிறைய பேசியிருந்தேன். இந்த 50,000 அப்படிங்கிறது அரசு பணிகள், இதில் ஆசிரியர்களும் சேர்ந்தது, TRB, அதுக்கப்புறம் TNUSRB, அதுக்கப்புறம் TNPSC மற்ற இதர பணிகளும் சேர்ந்தது. இதில் நமக்கு தெரியும், இப்போ ஆசிரியர் பணிகளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்கு. டெட் எக்ஸாமினேஷன் எழுதி 10 வருடங்களுக்கு மேலாக வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்போ அவங்களுக்கும் சேர்த்து இவ்வளோதானா? திமுகவோட தேர்தல் அறிக்கையில் உள்ளதையும் நான் சுட்டிக்காட்டி இந்த பேட்டியில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் இதை நான் சொல்லியிருந்தேன், இது வந்து யானை பசிக்கு சோளப்பூரி போன்றது. ஸோ நார்மலாக அந்த மாதிரி 50,000 அப்படின்னு சொன்னாலே, அஃபிஷியலாக சொன்னாலே அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகளே இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன் பாருங்க. இந்த August 15 பார்த்தீங்கன்னா நிகழாண்டில், நடப்பு ஆண்டில் 55,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே இன்னும் நடக்கலை. இந்த 55,000 20,000 கூட நடக்கும். கண்டிப்பாக TRB மூலமாக நிறைய காலி பணியிடங்களை ஆசிரியர்களுக்காக நிரப்ப வேண்டும். இதனால் பாதிக்கப்படுவது யார் அப்படின்னா ஏழை எளிய மாணவர்கள் தான். ஸோ நடப்பாண்டில் 55,000 சொல்லியிருந்தாங்க முதல்வர்கள். இப்போ பாருங்க, தற்போது 10,205, நடப்பாண்டில் மேலும் 17,000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து, எதெல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னா Group 2 சேர்ந்து வரும், அதுக்கப்புறம் TNUSRB போலீஸ் காவலர் SI எல்லாம் சேர்ந்து வரும். முதல்வர் சொல்கிற மாதிரி இதான் ரொம்ப முக்கியமானது. ஒருவருக்கு வேலை கிடைக்குமே ஆனால் அதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் பயன்பெறும். குடும்பம் மட்டும் கிடையாது, பல தலைமுறைகளும் அந்த வகையில் பலனளிக்கும் பணி நியமன ஆணை தான் உங்களுக்கு ஒப்படைத்துள்ளது. நீங்கள் லட்சத்தில் ஒருவராக தேர்வு ஆகியுள்ளீர்கள். அப்படி லட்சத்தில் ஒருவராக தேர்வான உங்கள் ஒவ்வொருவரின் இலக்கும் மக்கள் சேவையாக மட்டுமே இருக்க வேண்டும். மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுவதே மக்களாட்சி. அந்த வகையில் அரசாங்கம் தீட்டும் எல்லா திட்டங்களும் மக்களின் நன்மைக்காகத்தான். இந்த அரசாங்கம் நிறைய திட்டங்கள் மக்களின் நன்மைக்காக தீட்டுகிறது, ஆனால் அது எல்லாமே மக்களுக்கு சென்றடைய வேண்டுமெனால், இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு நல்ல பள்ளி கல்வி மாணவர்கள் கிடைக்க வேண்டுமெனால் நிறைய ஆசிரியர்கள் வேணும். அது மாதிரி நிறைய அரசு ஊழியர்களில் வந்து அங்கே காலி பணியிடங்கள் இல்லாமல் இருந்தாலும் மக்களுக்கு சேவை வந்து ஒழுங்காக சென்றடையும். அதே மாதிரி இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன், ஒன்றிய அரசு துறையிலான ரயில்வே, அஞ்சல் துறை, வங்கிகள் ஆகிட்டு இருக்கும் காலி பணிகளை நிரப்புவது தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். தமிழக இளைஞர்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். அதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருந்தது, என்ன ஹடில்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வித்தாள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டும்தான் இருந்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா SSC CGL, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா UPSC தேர்வுகள் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் தான் இருக்குது, தமிழில் இல்லை. ஸோ அதுவும் வந்து வேண்டுமானது. அது மட்டும் இல்லை, இன்னும் TNPSC எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய வந்து இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் நடக்காமலாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிகேட்டர், அதுக்கப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன நிலைமை அப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஸோ எனவே தமிழக முதல்வர்கள் ஆசிரியர் தேர்வு ஆணையம் மற்றும் TNPSC மற்றும் TNUSRB அப்புறம் ஃபாரஸ்ட், இது எல்லாமே சேர்ந்து நிறைய இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எல்லாமே நிரப்புவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இது கண்டிப்பாக அரசாங்கத்துக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது, வரக்கூடிய தேர்தலையும் வந்து அது எதிரொலிக்கும். இந்த விஷயத்தை வந்து முதல்வர்கள் வந்து கருத்தில் கொண்டு காலி பணியிடங்களை நிரப்ப ஆவண செய்ய வேண்டும். நன்றி.